வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பா வ்ளாக்ஸ். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளவர் ஆன் ஃப்ரைஸ் அப்டேட் வீடியோ தான். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ரைஸோட கதை. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃப்ரைஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக தான். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃப்ளவர் ஆன் ஃப்ரைஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஃப்ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செப்பரேட் பண்ணோம். எல்லாமே உங்களோட சஜஷன் தான், அது கேட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரைஸை வந்து ஒரே டேங்கில் வைக்கக்கூடாதுங்கிறதுனால நிறையா மூவ் பண்ணிட்டோம். தெரிஞ்சவங்களுக்கு கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். மீதி இருக்கிற 4 ஃப்ரைஸ் மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்டேட் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி நல்லா க்ரோ ஆகட்டும் அப்படிங்கிறதுனால. இப்போ நல்லா க்ரோ ஆகிருக்கு ஓரளவுக்கு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெல்கம் பேக். டெய்லி நான் அப்சர்வ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஃப்ரைஸ்க்கு மட்டும் ஹம் ஹெட் வந்திருக்கு, கொஞ்சோண்டு வந்திருக்கு. லாஸ்ட் வீக் வரைக்கும் அது இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த 2 ஃப்ரைஸில் இங்கே ஒரு ஃப்ரைஸ், அப்புறம் இங்கே ஒரு நல்லா தெரியும். இது நீமோ ஃபிஷ் மாதிரியே இருக்குது பாருங்களேன். நம்மளோட நீமோ ஃபிஷ் எல்லாருக்கும் தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஓல்ட் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நிறையா ஃப்ளவர் ஆன் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அது இதோட பேரண்ட்டு மாதிரியே தான் இதுவும் இருக்குது. இதோட ஹெட் பார்த்திங்கன்னா நம்மளோட நீமோ மாதிரியே இருக்கும். இது ஒன்று, அப்புறம் அந்த ஃபிஷ்க்கும் வந்து கொஞ்சம் ஹம் ஹெட் வந்திருக்கு. ஃபஸ்ட் வந்து மைக்ரோ பெல்லட்ஸ் போட்டிருந்தோம், இப்போ வந்து நார்மல் ஃபிஷ் ஃபுட் வந்து கொடுத்துட்ருக்கோம். கலர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்சஸ் காட்டுது. திரும்பவும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன் இது க்ரோ ஆகிற வரைக்கும். ஏன் வந்து நான் ஒரு 4 ஃப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த டேங்கோட அளவுக்கு வந்து எனக்கு வந்து சஜஷன் படி ஒரு 4-5 ஃப்ரைஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 4 ஃப்ரைஸ் வச்சுருக்கேன். மித்த இதெல்லாமே நான் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்காக நான் ஒரு ஃப்ரைஸை வந்து கையில் எடுத்து காட்டுறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ நல்ல குருவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா நல்லா வந்துட்டு ஆக்டிவாக இருக்குது. நம்ம இதை இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இது வந்து நல்லா ஹம் ஹெட்டே நம்ம கிடச்சிருக்குது இப்போது. ஸ்ட்ரெஸ் ஆகாத அளவுக்கு நான் வந்து ஒரு 1 மினிட் உங்களுக்காக நான் எடுத்து காட்டிடுறேன். இது விட்டாலே கொஞ்சம் துள்ளிடும், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நீட்டாக நல்லா ஹம் ஹெட்டு வந்திருக்கு. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம், உங்களுக்காக தான் நான் எடுத்து காட்டினேன். நல்லா க்ரோ ஆகிருக்கு. இப்போ நான் விட்டுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இதோட பேரண்ட் ஃபிஷ் பார்த்துருக்க மாட்டேங்க, நீமோ ஃபிஷ். அது வந்து நம்ம ஒரு 1 இயர் அபோவாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபிஷ் பார்க்கலாம். ஹாய், இதுதான் நம்மளோட நீமோ ஃபிஷ். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்கேயெல்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த டேங்க் வந்து சன்லைட் டைரெக்டாக படுற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஆல்கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு. இப்போ நான் டேங்கோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் வந்து டைரக்ட் சன்லைட் இல்லை, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஆல்கே. ஸோ இன்னொரு வாட்டி நான் இதை க்ளீன் பண்ணேன்னா நல்லா கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்மளோட ஃப்ளவர் ஆன் ஃப்ரைஸோட அப்டேட்டு, அது எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து டேங்க் செட்டிங்ஸ் பூராவுமே மாற்றிட்டேன். நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து என்னோட ஃபிஷ் ரூம் டூர் போடுறேன் கண்டிப்பாக, அதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கேன் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய்.